வில்லியனூரில் உள்ள தேங்காய் சுவாமிகள் சித்தர் பீடம். நாம் இந்த பதிவிற்கு முன்பு ஸ்ரீ அழகர் சித்தர் தானம்பாக்கம் மற்றும் புத்துப்பட்டு ஐனரப்பன் கோயில் தொகுப்பில் ஸ்ரீ சர்க்குரு சித்தாந்த லட்சுமண சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி பற்றி பார்த்தோம். தற்போது வில்லியனூரில் உள்ள அருள்மிகு தேங்காய் சுவாமிகள் சித்தர் பீடம் பற்றி. அருள்மிகு தேங்காய் சுவாமிகள் சித்தர் பீடத்தில் முதலில் பிள்ளையாரை வணங்கி கொண்டு அதன் பிறகு லிங்க வடிவில் காட்சி தரும் சிவனை வணங்கி கொண்டு அதை மேலே உள்ள தேங்காய் சித்தரை பற்றி தற்போது பார்ப்போம். புதுவையில் உள்ள மூலகுளம் பகுதியில் இருந்து சுவாமிகள் வந்ததாகவும் கூறுகின்றனர். மனைவேலி கிராமத்திற்கு அருகில் உள்ள தண்டுக்கரை மேடு என்ற பகுதியில் சிறு குடிசை அமைத்து வசித்து வந்துள்ளார். அங்கு தீவிரமான ஆத்மா சாதனையில் ஈடுபட்டிருந்தார். பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைகளை தீர்த்து வைத்துள்ளார். பக்தர்களை தேங்காய் கொண்டு வர சொல்லி அதை உடைத்து பார்ப்பாராம். தேங்காயினுள் நீல நிறத்தில் நீத்துக்கள் தெரியுமாம். அதை படித்து பக்தர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வாராம். அதனாலேயே தேங்காய் சித்தர் என்ற பெயர் இவருக்கு வந்ததாம். பில்லி, சூனியம், ஏவல் முதலியவற்றை விரட்டி அடிப்பாராம். பச்சிலை மூலிகைகளை கொண்டு கை தேர்ந்த வைத்தியம் செய்வாராம். அவர் கைப்பட்டாலே நோய் பறந்து விடுமாம். சில ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியனூரில் மரத்தடியில் அமர்ந்து முக்தி அடைந்து விட்டார். அவருக்கு அங்கேயே சமாதி எழுப்பி வழிபாடு செய்து வருகின்றனர். சாமிகளுக்கு தேங்காய் வைத்து வழிபட்டால் பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை இன்றையிலும் உள்ளது. தேங்காய் சித்தப்பீடத்தில் சுவற்றில் ஸ்ரீ சாய்பாபா, கோரக்கர் சித்தர், ஸ்ரீலஷி அப்பா வைத்திய சுவாமிகள், இடைக்காடார் சித்தர், போகர் சித்தர், கொங்கனர், அகத்தியர், சுவாமி விவேகானந்தா ஆகியவரின் உருவப்பொம்மைகள் இக்கோயிலில் நிறுவப்பட்டுள்ளனர். இந்த தேங்காய் சுவாமிகள் சித்தர் பீடம் புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் வில்லியனூர் துணை மின் நிலையம் எதிரே அமைந்துள்ளது. நாம் இதுவரை தேங்காய் சுவாமிகள் சித்தர் பீடத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் அடுத்த பதிவு கோரக்கர் சித்தர். புதுச்சேரியில் வில்லியனூரில் கோர்க்காடில் அமைந்துள்ள கோரக்கர் சித்தரை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் பார்த்துவிட்டு டெம்பிள் கேப்சர் தமிழ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.